அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம கேள்வி பதில் நிகழ்ச்சியில ஒரு கேள்வி, திரு முருகானந்தம் அவர்கள் காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. குருநாதருக்கு பணிவான வணக்கங்கள். ஜாதக ரீதியில் உயர்கணித சார ஜோதிட முறையில் ஜெயில் தண்டனையை யார் பெறுவார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கான பதிலை இப்போ பார்ப்போம். பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு ஜெயிலுக்கு போகிறாருன்னா, இப்போ ஐயா கேட்டுக்கிற கேள்வி வந்து தியாகம், அதாவது ஸ்ட்ரைக் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க இல்லையா, மகாத்மா காந்தி மாதிரியோ அல்லது மற்ற அரசியல் தலைவர் மாதிரியோ, அந்த மாதிரி கேள்வி கேட்கல அவர். அதான் நினைக்கிறேன் நான், ஜென்ரலாக அதாவது குற்றம் செஞ்சுட்டு யார் ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்டிருப்பாரு. அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் வந்து பொதுவாக குற்றம் செஞ்சுட்டு ஒருத்தர் ஜெயிலுக்கு போகிறாருன்னா, அவர் முதல்ல நல்லவராக இருப்பாரா கெட்டவராக இருப்பாரான்னு முதல்ல நம்ம பார்க்கும்போது, குற்றம் செஞ்சுட்டு போனாவே அவர் வந்து கெட்டவராக தான் இருப்பார். அப்போது ஒருவர் நல்லவர் கெட்டவருங்கிறத எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோன்னா, ஜாதகத்தில் லக்ன பாவம் அப்படிங்கிறது தான் ஒருத்தருடைய கேரக்டர் அப்படிங்கிறது. ஒருத்தருடைய கேரக்டர் என்பது லக்ன பாவம். அவர் வந்து நல்லவரா கெட்டவரா, மென்மையானவரா கோபப்படக்கூடியவரா என்பது லக்ன பாவம். அதேமாரி உணர்ச்சி வசப்படுதல், ஒரு ஜாதகத்தில் மூணாம் பாவங்கிறது ஒருவருடைய மனோநிலையை குறிக்கக்கூடியது. அதாவது பெரும்பாலான தவறுகள், 30-40% தவறுகள் வந்து அடிப்படையில் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. ஒரு சூழலில் உணர்ச்சி வசப்பட்டு அவங்க ஏதோ தப்பு பண்ணிவிடுவாங்க, கொலையோ அல்லது இது மாதிரி தப்பு பண்ண யாருன்னா ஒருத்தர் அடிக்கிறதோ இந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. அடிப்படையில் நல்லவங்களாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்படுதல் அப்படிங்கிறது மூணாவது பாவம். அதாவது மூணாவது பாவங்கிறது நம்மை பற்றிய செய்திகள், ஒருத்தர் பற்றிய செய்தி. ஒரு தவறு நடந்தாலும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ் வந்து அவரை பற்றி விசாரிப்பாங்க, அவர் நல்லவரா கெட்டவரா அவரை பற்றி என்ன மாதிரி செய்தி வருதுன்ட்டு. அப்போ மூணாவது பாவங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் யாருன்னா ஒருத்தருக்கு தொந்தரவு பண்ணால் தான் நமக்கு பிரச்சனை வரும். இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தொந்தரவு பண்ணால் தான் அந்த சமுதாயம் நமக்கு தண்டனை கொடுக்கும். அந்த வகையில் ஏழாவது வீடு, அதாவது 1, 3, 7, அது மட்டும் இல்லாமல் நேர்மை, நீதி, நியாயம், தர்மம், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய பாவம் என்னென்னா 9வது பாவம். இந்த 9வது பாவம் கெட்டு போகக்கூடாது. அதாவது 1, 3, 7, 9 இதெல்லாம் வந்து என்னென்னா துணை நிற்கக்கூடிய பாவங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். மெயின் ஹீரோ அப்படிங்கிறது என்ன பாவம்னா, 12வது பாவம் தான் சிறைவாசம் அப்படிங்கிறது. இந்த 12வது பாவங்கிறது தான் என்ன, நீண்ட நாட்கள் ஒருத்தர் சிறையில் இருக்கிறாருன்னா அது 12வது பாவம். ஒரு சண்டை, ஏதோ ஒரு வகையில் சண்டை போடுறாங்க, போலீஸ் அழைச்சிட்டு போகிறாங்க, ஒரு 3-4 நாள் வச்சுருக்காங்கன்னா அது 12வது பாவம் இல்லை. நீண்ட நாட்கள், அதாவது ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் ஒருத்தர் ஜெயிலில் இருக்காங்க இல்லையா, நீண்ட நாட்கள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே 12வது பாவம் தான் மெயின். இதுக்கு காரகன் யாருன்னா, ராகு அப்படின்ற கிரகம் தான் காரகன். அதாவது ஜெயிலில் போயிட்டு ஒருத்தர் தண்டனையை அனுபவிக்கணும்னா ஜாதகத்தில் ராகு வந்து 8வது வீட்டையோ 12வது வீட்டையோ தொடர்பு கொள்ள வேண்டும். மெயினாக ராகு வந்து எந்த விதத்துல, அது 12ங்கிறது 8வது வீட்டை விட 12ங்கிறது தான் சிறைச்சாலை அப்படிங்கிறது. சிறைச்சாலை அப்படிங்கிறது ராகுவோட காரகம். ஏன் ராகுவோட காரகம் அப்படின்னா, ராகு அப்படின்ற கிரகம் வந்து எதிர்மறையான கிரகம். அதாவது ஒரு இயல்பான நிலையிலிருந்து ஒரு மாறுபட்ட நிலையை குறிக்கக்கூடியதான் இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானட். ராகு வந்து வெளிப்படையான சிறைன்னு சொல்லலாம். கேதுங்கிறது ரகசிய சிறைன்னு சொல்லுவோம். சில பேர் என்னென்னா, அதாவது குற்றம் செஞ்சிருவாங்க, தண்டனை கொடுக்கும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு ரகசியமாக வச்சுருக்குவாங்க. அப்போ கேதுங்கிறது ரகசிய சிறைகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரகசிய சிறை இல்லை பாதாள சிறை, அந்த காலத்தில் அரசர்கள்லாம் பண்ணாமல் பாருங்கள், அரச தண்டனை இது மாதிரிலாம் தரும் பார்த்தீங்களா, அதாவது ரொம்ப ஒரு கொடூரமான தண்டனை அப்படிங்கிறது கேதுவோட காரணமும் சொல்லலாம். அதாவது இந்த காலத்தில் அது கம்மி கொஞ்சம், அதாவது 100க்கு 90% ராகு சொல்லலாம் ஜெயில் அப்படின்னா, 10% என்பதை நம்ம கேதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போது இந்த ராகு கே, இந்த மெயினாக ராகு, ராகு வந்து எந்த விதத்திலையாவது 12வது வீட்டை தொடர்பு கொண்டால் தான் ஒருத்தர் நீண்ட நாட்கள் ஜெயிலுக்கு இருக்க முடியும். அல்லது லைஃப்பில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அதாவது ஒரு ராகு மட்டும் கெட்டு போயிருக்கு, மீது லக்னம் நல்லா இருக்குது, 3வது வீடு நல்லா இருக்குது, 9வது வீடு நல்லா இருக்குது, 7வது வீடு நல்லா இருக்குது அப்படின்னா என்ன ஆகுனா அவங்க நீண்ட நாட்கள் ஜெயிலில் இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவமும் 7வது பாவமும் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தாவே, 9வது பாவம் 3வது பாவம் இதெல்லாம் நல்லா இருந்தாவே அவங்க வந்து நீண்ட நாட்கள் ஜெயிலில் இருக்க மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ராகு வந்து கெட்டு போயிட்டு இருந்தால் அந்த மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் மெயினாக 8வது பாவம் தான், 8வது பாவங்கிறது தான் எதிர்மறையாக நடக்கக்கூடிய சம்பவம். அதாவது இந்த 8வது பாவங்கிறது எதிர்மறை, அதர்மம் சொல்லிட்டு. அப்போ 8வது பாவம் ஒரு ஜாதகத்தில் எந்த விதத்திலையாவது ஒரு 8ஐயோ 12ஐயோ மீண்டும் அதுவே தொடர்பு கொள்கிற மாதிரி. 8வது பாவம் வந்து 6, 8, 12ன்னு சொல்லலாம். 6ங்கிறது வழக்கு அப்படிங்கிறதால, 2வது 8வது வீட்டை ரொம்ப வழுக்கக்கூடிய பாவங்கிறதால ஏதோ வகையில் 8வது பாவம் வந்து 6, 8, 12ன்னு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு.
அதே மாதிரி ஐயா கேட்டுக்கிற இந்த கேள்வியை பார்க்கும்போது ஒரு சிறைச்சாலை அப்படிங்கிறது ஜெயில் தண்டனைங்கிறது நீண்ட நாட்கள் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வரும்போது நம்ம ஜாதகத்தில் வந்து கிரக காரகம் வந்து ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்து செவ்வாய் சனி ராகு கேது இந்த நாலு கிரகம் வந்து ஜாதகத்தில் வந்து குறிப்பாக ராகு வந்து இதில் மெயின் ஹீரோ சொல்லிட்டேன் இந்த இதுவுக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு சட்ட ரீதியாக அதாவது ஒரு ஒரு சட்ட ரீதியாக அதாவது ஒரு நீதிபதி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து பண்ணுறாங்க இல்லையா இந்த சட்ட ரீதியான ஒரு இதுக்கு பார்க்கும்போது குரு வந்து ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கணும். ஒரு குரு வந்து ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் தான் குரு என்பது ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ஜட்ஜ்மெண்ட் வழியாக ஒருத்தருக்கு தண்டனைங்கிறது குரு வந்து ஒரு ஜாதகத்தில் எட்டாவது வீட்டையோ பன்னெண்டாவது வீட்டையோ தொடர்பு கொண்டிருக்கணும். அப்படி தொடர்பு கொண்டால் தான் என்ன ஆகுனா அவர்களுக்கு வந்து நான் சொல்கிறது எல்லாம் நீண்ட கால நிலையில் அதாவது மெயினாக வந்து லக்ன பாவம் மூணாம் பாவம். ஏன் லக்ன பாவத்தை சொல்கிறேன்னா லக்ன பாவங்கிறது அடிப்படை குணாதிசயம். மூணாவது பாவங்கிறது என்னன்னா ஒருவருடைய பெயர் புகழ் என்பது மூணாம் பாவம். ஒருத்தரை பற்றி செய்தி ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா அவரை பற்றி நல்ல செய்தியாக கிடைக்குமா இருக்காது. இப்போ ஒருவேளை மூணாம் பாவம் நல்லா இருக்குன்னு வச்சிக்கலாம் மூணாம் பாவம் மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்ளுது லக்ன பாவம் மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்ளுது ராகு வந்து இப்போ பன்னெண்டாவது விட்டு தொடர்பு கொள்ளுது குரு வந்து இப்போ ஒரு ஒரு எட்டு பன்னெண்டாவது விட்டு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சிக்கலாம். இது மாதிரி ஆட்கள் இப்போ ஜெயிலுக்கு போகிறாங்கன்னா அது வந்து ஒரு ஏதோ ஒரு கௌரவத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி உதாரணத்துக்கு பேர் சொல்ல வரும்ல பேர் சொன்னால் தப்பு இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ நம்ம அரசியலில் வந்து வைகோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து புடா சட்டத்தெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இருந்திருக்காரு. பட் அது வந்து அவருடைய பேரை கெடுக்கலை. அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாருன்னு அவரை பற்றி யாரும் கேவலமாக வேணும் சொல்லலை. ஏன்னா அவர் வந்து கொள்கைக்காக இலங்கை பிரச்சனைக்காக அவர் வந்து புடா சட்டத்தில் போயிட்டு ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷமோ ரெண்டு வருஷமோ எனக்கு ஞாபகம் இல்லை போயிட்டு ஜெயிலில் போயிட்டு வந்து நின்று வந்தார் பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ன பாவம் மூணாம் பாவம் ஏழாம் பாவம் ஒன்பதாவது பாவம் இதெல்லாம் நல்லா இருந்து ஜாதகத்தில் ராகு வந்து உங்களுக்கு பன்னெண்டாவது வீட்டையோ குரு வந்து எட்டு பன்னெண்டாவது வீட்டையோ தொடர்பு கொள்ளும் போது வேற வழி இல்லை சட்டத்தின் ரீதியாக அங்கே தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு வந்துடுது. இது லக்ன பாவம் மூணாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஏழாம் பாவம் இந்த நாலு நாலு பாவத்தில் ஏதாவது ஒரு மூணு பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் வந்து உண்மையாகவே தண்டனை செஞ்சுட்டு அந்த பேர் அந்த தண்டனையை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகிடும். அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் மெயினாக வந்து இதுக்கு ஹீரோன்னு பார்க்கும்போது ராகு அப்படின்ற கிரகம் தான் மெயின் ஹீரோ. இந்த ராகு எந்த விதத்துலையும் ஒரு ஜாதகத்தில் எட்டாவது வீட்டையோ பன்னிரெண்டாவது வீட்டையோ தொடர்பே கொள்ளணும்னு வச்சிங்களேன் எந்த விதத்துல என்ன அர்த்தம்னா ராகு எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் சப்ளாட அமையாமல் நாலு எட்டு பன்னெண்டுக்கும் சப்ள ஸ்டார்லாட அமையாமல் அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரமும் எந்த விதத்துலையும் எட்டு பன்னெண்டுக்கும் தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் அவருக்கு வாழ்க்கையில் சிறை வாசமே இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்த பிளானட்டுனா கெட்டு போயிட்டோம் எந்த பிளானட்டும் கெட்டு போயிடலாம். எப்படி சிறைவாசம் இருக்குன்னா ராகு வந்து அவர் ஜாதகத்தில் எட்டாவது வீட்டு சப்பாடு சனின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ராகு வந்து சனியோட சாரத்தில் கோச்சாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு போவோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் போது மாதம் போவோம் அப்படி கோச்சாரத்தில் போகும்போது அந்த நேரத்தில் அவருக்கு தசாபுத்திகள் எதனா ஒரு வீக்காக இருந்தால் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஜெயிலில் இருக்கலாம். அதாவது நீண்ட கால ஜெயில் எதுக்கு அப்படின்னா சில பேர் கேட்பாங்க நான் ஒரு குற்றம் ஒன்று பண்ணிட்டேன் சார் ஒரு நான் குற்றவாளியே இல்லை ஆனால் குற்றத்தில் சிக்கிக்கிட்டேன் இதுக்கு தண்டனை கிடைச்சா எனக்கு வந்து எப்படியும் பத்து வருஷம் தண்டனை கிடைக்கும் அது அது ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜாதகத்தில் ராகு வந்து எட்டு பன்னெண்டாவது வீட்டுக்கு தொடர்பு கொள்ளவில்லை என்றால் அவர் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஓகேங்களா. அதனால் ராகு அப்படின்ற கிரகம் தான் இங்கே மெயின். அது ஜாதகத்தில் லக்ன பாவம் மூணாம் பாவம் ஏழாம் பாவம் இது எந்த விதத்திலையும் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளாமல் அதுக்கு பதிலாக ஏழு பதினோராவது வீட்டு தொடர்பு கொண்டிருந்து ராகுவே எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டிருந்தாலும் அவங்களுக்கும் சிறைவாசம் இல்லை. அதாவது ஒன்று மூணு ஏழு ஒன்பதாவது பாவங்கள் நல்ல ஏழு ஒற்றைப்படை பாவத்தில் குறிப்பாக மூணு மூணு ஏழு பதினோராவது பாவத்தை தொடர்பு கொண்டு ஜாதகத்தில் எட்டாவது பாவம் மெயினாக இங்கே எட்டாம் பாவங்கிறது மெயின் இதாகுது. எட்டாவது பாவம் ஏழு பதினொன்று தொடர்பு கொள்கிறவங்களுக்கு ராகு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாலும் சரி கேது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாலும் சரி குரு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாலும் சரி அவங்களுக்கு பிரச்சனை வராது. அதாவது இது ஒரு பல்வேறு காம்பினேஷன் அதை புரிஞ்சுக்கணும். அதாவது மெயின் அப்படிங்கிறது ராகு ஆனால் ராகு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு எல்லாருக்கும் ஜெயிலுக்கு போகிறாங்கன்னா இல்லை அந்த ராகு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு அதற்கு வந்து மெயினாக வந்து ஜாதகத்தில் பன்னிரெண்டாவது வீடு தான் இங்கே அதை நான் சொல்ல மறந்துட்டேன். பன்னிரெண்டாவது வீடுங்கிறது சிறைச்சாலைன்னு சொல்கிறதால நம்ம அது அதனுடைய காரகத்தை நம்ம படிக்கும்போது என்ன சொல்லுவோம்னா பன்னிரெண்டாவது வீட்டை மருத்துவமனையில் தங்கி நீண்ட காலம் சிகிச்சை பெறுதல் என்பது பன்னிரெண்டாவது வீட்டோட காரகம். அதேமாதிரி புதிய சூழலில் வாழ்தல் ஏன்னா ஜெயிலுங்கிறது புதிய சூழல்
அங்கே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம இருக்க முடியாது. அதான் அந்த புதிய சூழல். அந்த புதிய சூழல் என்பது லக்னத்துக்கு சாதகமானு பார்த்தீங்கன்னா, 12வது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு இருக்கோ அவர்களுக்கு புதிய சூழல் என்பது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலையில் இருக்கும். 12வது வீடு யார் யாருக்கெல்லாம் 8-12 தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு புதிய சூழல்கள் வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவங்களுடைய கௌரவத்தை குறைக்கிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் 12வது வீடு 8-12 ராகு 8-12 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கோட சரியான ஒரு இது. இதே ஜாதகத்தில் வந்து சனியை போன்றவர் ராகுன்றதுல சனி 8-12 தொடர்பு கொண்ட சின்ன சின்ன விஷயத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அதாவது ராகுலாம் நல்லா இருக்கு, ஆனால் வந்து சனி கெட்டு போயிருக்கு, 12வது வீடு கெட்டு போயிருக்கு அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய நபராக இருப்பாங்க. இந்த ராகு அப்படின்ற கிரகம் தான் இங்கே மெயின் கிரகத்தான் சொல்கிறோம். மீண்டும் வந்து நம்ம அடுத்த கேள்வியில் வந்து நம்ம மீண்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.